மாறாத நல்ல கிருபையே, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை வாழ்த்தி இந்த கிருபையில வார்த்தை நிகழ்ச்சிக்கு வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். அருமையானவர்களே, கிறிஸ்து சிலுவைக்கு சென்ற முதல் ஞாயிறிலிருந்து ஒவ்வொரு நாளாக படித்து கொண்டே வருகிறோம். இன்று கெச்சேமனேயில் நடந்த அந்த ஜெப தோட்டத்தில் நடந்த காரியத்தை தியானம் செய்வதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துவோமாக. திரையில் வருகிற வசன குறிப்புகளை கவனித்து கொண்டு குறித்து எழுதி அவைகளை படித்து பார்க்கும்படி உங்களை அன்போடு கூட கேட்கின்றேன். மத்தேயு 26:36-46, மார்க் 14:32-42, லூக்கா 22:39-46, யோவான் 18:1 பாருங்க. நான்கு நற்செய்தி நூலிலேயும் இந்த கெச்சேமனேயில் நடந்த நிகழ்ச்சிகளானது பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்படின்னா அது எவ்வளவு முக்கியமானது என்று நாம் கவனிப்போம். மத்தேயு 26:36 அப்பொழுது இயேசு கெச்சேமனே எனப்பட்ட இடத்திற்கு வந்து, இயேசு இப்பொழுது கெச்சேமனேக்கு வருகிறார், சிலுவைக்கு செல்லும் முன்னதாக தம்மை ஒப்பு கொடுக்கும்படி, தன்னை பலியாக ஏற்றுக்கொள்ளும்படி, அல்லது பலியை பற்றி ஜெபிப்பதற்காக எருசலேமுக்கு பக்கத்தில் இருந்த கெச்சேமனே என்ற தோட்டத்திற்கு அவர் சென்றார். கெச்சேமனே என்ற அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் எண்ணெய் பிழியும் இடம். ஒரு எண்ணெயை பிழிஞ்சு எடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி அர்த்தம். கெதரோன் அப்படின்ற ஆற்றுக்கு பக்கத்திலே அது இருந்தது. அவர் எப்பொழுதெல்லாம் எருசலேமில் இருக்கிறாரோ அப்பொழுதெல்லாம் இங்கே போய் ஜபம் செய்கின்ற, அவருடைய ஜப அறையாக, ஜப இடமாக, பிரார்த்தனை செய்யும் இடமாக அவர் அதை பயன்படுத்தினார். யோவான் 18:1-2 அவர் அங்கே இருக்கையில், நம்முடைய நிகழ்ச்சிகளை நாம பார்த்தா, மனக்கிளர்ச்சி மிகுந்த, மதிப்பு மிக்க, ஆழ்ந்த அறிவான, விலை மதிப்பற்ற வேலையாக அந்த பிரார்த்தனை வேலை இருந்தது. சாதாரணமாக இல்லை, ஒரு பிரார்த்தனை வேலை. அது ஒரு நீண்ட இரவாக போகப் போகிறதாக இருந்தது. வெள்ளிக்கிழமை என்பது பெரும் துன்பத்தின் நீண்ட நாளாக அமையப் போவதாக அது இருந்தது. அதற்கு முந்திய இரவிலே அவர் இங்கே பிரார்த்தனை செய்ய வருகிறார். 8 அப்போஸ்தலர்களை அந்த தோட்டத்தின் வாயிலிலே விட்டுவிட்டு பேதுரு, யாக்கோபு, யோவான் 3 பேரையும் தோட்டத்துக்கு உள்ள கூட்டிட்டு போறார். இந்த 3 பேரையும் மத்தேயு 26:41, மார்க் 14:38 படித்து பார்த்தால், விழித்திருந்து பிரார்த்தனை செய்யுங்கள் என்றார், கட்டளை இடுகிறார். முடிந்தால் பிரார்த்தனை செய்யுங்கள் என்று அல்ல, தமது வேலை வந்திருந்தது என்பதை முழுவதுமாக புரிந்து கொண்ட இயேசு பாத்திரத்தை குறித்து பிரார்த்தனை செய்ய போகிறார். இந்த பாத்திரம் உமக்கு சித்தமானால் என்னை விட்டு நீங்க கடவுது அப்படின்ற வார்த்தையை அவர் பயன்படுத்துகிறார். மத்தேயு 26:39, மார்க் 14:36, லூக்கா 22:42, இந்த வசனங்களை நாம் கவனிக்கும் பொழுது இது நமக்கு தெரிகிறது. இந்த பாத்திரம் என்பது என்னவாக இருந்தது? பரம பிதாவுக்கும் சாத்தானுக்கும் இடையிலே நித்தியம் முழுவதுக்குமாக நடைபெற்று கொண்டிருந்த போராட்டம், யுத்தம் இது. அந்த பாத்திரத்தை இயேசு சுமக்கிறார். சண்டையில, போராட்டத்துல, யுத்தத்துல யார் வெற்றி பெறுகிறாரோ தான் கேட்க தேவையில்லை, யாரை தோற்கடிக்கிறார்களோ அதை அவர்களாகவே எடுத்துக்கொள்வார். இங்க நின்று விலை பேசப்படாது, கிரயம் பேசப்படாது. மனித குலத்தினுடைய இந்த இடுக்கணான நிலையில இருந்து நம்மை முழுவதும் பரமபிதாவுக்கு சொந்தமாக யார் படைத்தாரோ அவரை விட்டு விழுந்து போன மனு கூட்டத்தை மீண்டும் அவரிடத்திலே கொண்டு போய் சேர்ப்பதற்காக அவர் இந்த போராட்டத்திற்கு, யுத்தத்திற்கு அவர் ஆயத்தப்படும்படியாக அவர் இந்த ஜபத்திலே, பிரார்த்தனையிலே அவர் ஈடுபடுகிறார். சாத்தானையும்
பாவத்தையும் மரணத்தையும் நரகத்தையும் வெற்றி கொள்வதற்காக தனியாக இங்கே பிரார்த்தனையில் அவர் போராடுகிறார். என்ன ஒரு பயங்கரமான சூழ்நிலை பாருங்கள். மத்தேயு 27:46, மார்க்கு 15:34, சிலுவையிலே என் கர்த்தாவே என் கர்த்தாவே என் தகப்பனே என் தகப்பனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று கதறுவார். ஆனால் அதைவிட அதிக கொடுமையானதாக இருந்தது இந்த கெச்சமேனையினுடைய பிரார்த்தனை. பிதா வெறுக்கிற காரியத்தை இவரும் வெறுத்து தள்ள வேண்டியதற்கு அவர் முக்கியமான ஒரு பிரார்த்தனையிலே ஈடுபடுகிறார். இந்த பிரார்த்தனை ஏன் அவர் பண்றாருன்னா, பிதாவும் அவரும் ஒன்றா இருந்தார்கள்ல, இடையில ஒரு பாலம் மாதிரி வந்து இவங்களை பிரிக்க போகுது. கொஞ்ச நேரம் கூட பிதாவை பிரிஞ்சிடக்கூடாது அப்படின்ற அந்த இருளின் கொடுமை அவருக்கு மாத்திரமல்ல, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரின் மீது இருந்த கொடுமையை இருளை தன் மீது எடுத்துக்கொள்ள போகிறாரே, அந்த பாரத்தோட அவர் பிரார்த்தனை செய்ய போகிறார். பிதாவினுடைய நித்தியமான கோபம் பாவம் செஞ்சவர்கள் மேல அதெல்லாம் தூக்கி இவர் மேல ஊத்த போறாங்க. அதை நினைத்து அந்த பாத்திரத்தை அவர் நினைக்கிறார். நித்தியம் முழுவதற்கும் ஒரே ஒரு வேளை மாத்திரம்தான் பிதாவாகிய கர்த்தரோடும் குமாரனாகிய கிறிஸ்து கொஞ்ச நேரம் பிரிந்திருக்க போறாங்க. அந்த நேரத்தை நினைக்கிறார். அது பயங்கரங்களின் பயங்கரமாக இருக்கிறது. அதுதான் இந்த கெச்சமேனையினுடைய கொடுமையான ஒரு நிலை. மனுக்குலத்தை மீட்க வேண்டும் அப்படின்னு நினைச்ச உடனே அவருக்குள்ள அந்த பலம் வருகிறது. அந்த பிரிவு என்று நினைத்த பொழுது அவர் வியாகுலப்படுகிறார். இயேசு சிலுவை விட்டுட்டு ஓடிட விரும்பல, மரிக்க மாட்டேன் அவர் சொல்லல, எனக்கு சிலுவை வேண்டான்னு சொல்லல. அவர் இந்த பிரிவு இல்லாமல் இருக்க வேண்டும் என்று அவர் இயங்குகிறார். முரட்டுத்தனமாக அவர் முயற்சி எடுக்கவில்லை. விரைவில் காட்டி கொடுக்கப்பட போகின்றதை அவரே ஏற்கனவே தீர்க்க தரிசனம் சொல்லிட்டார். என்ன சிலுவையில அடிப்பாங்கன்றது அவர் ஏற்கனவே சொல்லியிருக்கிறார். அவர் அதை ஆயத்தமாக தான் இருந்தார். ஏமாற்றத்துக்கு உட்பட்டு புண்படுத்தப்பட்டு புறக்கணிக்கப்பட்டு இருக்க வேண்டும் அல்லவா, அவைகளை அவர் நினைக்கிறார். ரொம்ப நேசுதான அந்த யூதாசை தேர்ந்தெடுத்தார். அப்ப அவன் ஏமாத்த போறானே, அவனுக்கு என்ன கிடைக்கும், அப்புறம் புறக்கணிக்கப்பட போகிறோமே, அதை அவர் நினைக்கிறார். பேதுரு கூட மறுதளிப்பான், அதெல்லாம் நினைக்கிறார். அவருக்கு தெரியும். இப்ப புரிகிறதா கெச்சமேனையின் வலி நிறைந்த அந்த பிரார்த்தனை எப்படிப்பட்டது என்று. 12 பேர்ல ஒருத்தன் தான் கூட இருந்தான், நம்ம எல்லாருக்கும் தெரியும். இயேசுவை வேணான்னு சொல்லுவாங்க, அது சரி பரவாயில்ல, அவரை புரியல. ஆனா அதற்கு பதிலாக பரபாசு வேணும்னு கேட்க போறாங்க பாருங்க. அதை அவர் நினைத்து இதனை இவனுக்காக என்ன புறக்கணிக்கிறாங்கன்னு நினைக்கும் பொழுது அந்த வேதனை. இயேசுவுக்கு பிரார்த்தனை தேவையாயிருந்தது. அவரே தாங்கொண்ணாத காரியம் என்பதை பிரார்த்தனையில் அதிக மணி நேரம் செலவழிக்கிறாரே என்றால், நீங்களும் நானும் ஜபம் என்ற பிரார்த்தனையில் எவ்வளவு அதிகமாக ஜெபிக்க வேண்டியவர்களாயிருக்க. இயேசு யாக்கோபு யோவான் பேதுருவை விழித்திருந்து ஜெபிக்கும்படி சொன்னார், அவங்க உறங்கிட்டாங்க. நாமளும் கூட நமக்காக ஜெபிக்கிற ஒரு கூட்டத்தை கூட வைத்திருப்பது நல்லதுதான் இல்லையா? சரின்னு அவர் இவங்களை வந்து பார்த்துட்டு போறாரு. அழகாக பிரார்த்தனை செய்யுங்கள், கேளுங்கள், தரப்படும், தட்டுங்கள், திறக்கப்படும் அப்படின்லாம் சொல்லினார் அல்லவா. என் நாமத்தினால பிதாவினிடத்தில் கேளுங்கள்னு சொன்னார் அல்லவா. இங்கே கெச்சமனை தோட்டத்தில் ஜெபிக்கிற நிலையை அவர் வெளிப்படுத்துகிறார். முழங்கால் படியிட்டு முகங்குப்புற கீழே விழுந்து அவர் பிரார்த்தனை செய்கிறார். ஒவ்வொரு விருப்பத்தையும் பரலோக பிதா நிறைவேற்றிக் கொண்டே வருகிறார். ஆனால் நாம் இங்கே கத்துக்கிறது, நம்முடைய எல்லா ஜபங்களும் எல்லா பிரார்த்தனைகளும் ஆம் என்று பிதா பதில் தருவார் என்ற உத்தரவாதம் கேரண்டி இல்லைன்றத இந்த பிரார்த்தனை நிரூபித்து காட்டுகிறது. பரலோக பிதாவின் சித்தத்தின் கீழே இருக்கிற நாம
பிதாவின் சித்தம் நிறைவேறுவதற்கு கூட நம்ம ஜபத்துக்கு அவர் இல்லைன்னு அவர் புறக்கணித்து விட்டு போவார் என்பதை இயேசு நினைவுபடுத்தி இருக்கிறார். ஆனால் ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும், ஜபங்கள் இருக்கிறதல்லவா, பிரார்த்தனைகள் நித்தியமான முடிவுகளை நம்முடைய ஜபங்கள் நம்முடைய வாழ்க்கையில ஏற்படுத்துங்க. யோசித்து பார்க்க வேண்டும், எந்த ஒரு காரியத்தையும் ஒரு பிரார்த்தனையாலே ஒரு ஜபத்தாலே தீர்த்து வைக்க முடியும், அது பிதாவினுடைய சித்தத்தின்படி இருந்தால் என்பதை அவர் அழகாக சொல்லிக் கொடுக்கிறார். பரலோக பிதாவால் கேட்கப்பட்ட பலி, அதற்கு தன் இதயத்தை இணங்க வைக்கிறார் இந்த பிரார்த்தனையின் மூலமாக. நிறைய நேரம் பிதாவே நீர் எனக்கு செய்யும் என்று நாம் ஜபிக்கிற ஜபங்கள் நிறைந்திருக்கிறது, நல்லது. இனிமேல் நம்முடைய ஜபங்களில் நீர் விரும்புகிறது எண்ணில் நடக்க, அதனாலே எனக்கு வருகிற நஷ்டத்தை நான் ஏற்றுக்கொள்ள, அது நிறைய பேருக்கு நன்மையாய் மாற எனக்கு இப்படி செய்ய பலன் தாரும் என்று கேட்கிற பிரார்த்தனையை கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த பிரார்த்தனை என்பது கிறிஸ்துவனுடைய வாழ்வின் பரிசுத்தங்களின் பரிசுத்தமான மகா பரிசுத்தமான ஜப வேளையாக அது இருந்தது. இதை ஒரு போதனை மாதிரி அவர் சொல்லிக் கொடுக்கிறார். இப்ப இயேசு பிரார்த்தனை பண்ணுகிறார், பிதாவினிடத்திற்கு பதில் கிடைக்கிறது உடனே. லூக்கா 22:43, அவரை பலப்படுத்த ஒரு தூதன் வந்தான். வெறுமையான கல்லறைட்ட கூட வந்தான், ஞாபகம் இருக்கா? மகதலேனா மரியான் இடத்துல ரெண்டு தூதர்களை அனுப்பினார்கள் என்று வசனம் சொல்லுகிறது அல்லவா. இயேசு ஒரு முறை மத்திய 26:53 சொல்றாரு, நான் வேண்டிக் கொண்டால் 12 லேகியோன்களுக்கும் அதிகமான தூதர்களை அழைக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னார் அல்லவா. இங்கே தூதன் வந்து அவரை தேற்றுகிறார். சரி சரி ஜமாளிச்சுக்க, சரி சரி இதை செய்யணும் அப்படின்னு நானே ஒழிய, வெளியே இழுப்பதற்காக இந்த உதவி இங்கே அல்ல. பிதாவின் சித்தம் செய்ய அவர் உற்சாகப்படுத்தப்படுகிறார். அப்படின்னா நாம கேட்டதெல்லாம் ஆமேன்னு சொல்லணும்ன்றது மாத்திரம் அல்ல, நாம சிலதை இழந்தும் சிலதை வருத்தியும் சிலதை கஷ்டப்பட்டும் அவர் சித்தம் செய்ய நாம் அவராலே தேற்றப்பட வேண்டும் என்று ஜபிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். மத்தேயு 26:41 அவரே சொல்லிக் கொடுத்திருக்கிறார், ஆவி உற்சாகம் உள்ளது உடலோ பலவீனமானது என்று சொல்லி சொல்லுகிறார். இயேசுவை விட வேறு எந்த சிறப்பான மனிதனும் நமக்கு ஜபத்தை பற்றி இவ்வளவு அழகாக சொல்லிக் கொடுக்க முடியாது. இங்கே ஒரு முக்கியமான விஷயத்தை நான் உங்கள் மனதிலே பதிய வைத்து கடந்து செல்ல விரும்புகிறேன். சிலுவையிலே தொங்கினார் அல்லவா, அதைவிட அதிகமான வேதனையை அவர் சந்தித்தது கடந்து சென்றது இந்த கெச்சமனையில்தான் என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது. இங்கேதான் அப்பா பிதாவே உமக்கு சித்தமானால் நீக்குன்ற மாதிரி வார்த்தையை சொல்லுகிறார். 14:36 எச்சமனையிலே ஒளிந்து கொண்டிருக்கவில்லை, அவர் ஓடிவிடவில்லை, சண்டையிட அவர் விடவில்லை, மாறாக அவர் ஒரு கோளையாக வேதனையை நினைத்து அவர் பயப்படவில்லை, பிதாவை விட்டு விலகுவதை அவர் நினைத்தார். அப்படின்னா அவர் மனசுக்குள்ள எவ்வளவு அந்த வழி இருந்திருக்கும், தகப்பனை விட்டு பிரியாது. நாமளும் அப்படிதாங்க யோசிக்கணும், கடவுளுக்கு பிரியமில்லாத நான் எப்படி செய்வேன், பிதா விரும்பாததை இயேசு விரும்பாததை நான் எப்படி நினைப்பேன், நினைக்கவே என் கைகாலாம் நடுங்குது என்ற உணர்விலே நாம் வளர வேண்டும், எண்ணத்திலே வளர வேண்டும். அதை இயேசு அந்த கெச்சமனை தோட்ட ஜபத்திலே அவர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். கெச்சமனைக்கு போகிறதுக்கு முன்னாடியே அவருக்கு டயர்டாயிடுச்சு, அவ்வளோ தூரம் விசாரித்து கொண்டே அவருக்குடைய சூழ்நிலைகள் எல்லாம் அவருக்கு இருந்தது. முடிந்தது என்று சொன்னார் சிலுவையிலே, ஆனால் உண்மையிலேயே நியாய தீர்ப்பு கெச்சமேனையிலேயே துவங்கிவிட்டது. அது தன்னுடைய வேலையை செய்ய ஆத்துமாவையும் சரீரத்தையும், ஆத்துமாவை தோட்டத்திலும் அவருடைய சரீரத்தை சிலுவையிலும் அவர் ஒப்பு கொடுத்தார். அதான் கெச்சமேனை தோட்டம். ஆயத்தப்படுத்தி முடிவெடுத்து ஒப்பு கொடுத்தல் இதெல்லாம் இந்த கெச்சமேனையிலேயே நடந்தது. யுத்தத்தின் வெற்றியின் கிரீடத்தை சிலுவையில் பெற்றார், யுத்தத்தை கெச்சமேனையிலே அவர் நடத்தினார். கல்வாரியின் வேதனை, கல்வாரி சிலுவையின் வேதனையை விட அவர் கெச்சமனையிலே அதிகமாக அனுபவித்தார். அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாய் தரையிலே விழுந்தது என்று லூக்கா 22:44 சொல்லுகிறது. கெச்சமனையை நினைத்து பாருங்கள், அவர் எந்த உறவை இழக்க முடியாமல் தவித்தார், என்ன அவர் ஏங்கி ஜெபித்தார், அவர் எப்படி தன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டார்,
நாமும் பிதாவின் சித்தம் செய்ய நம்முடைய வாழ்க்கையில் கெச்சமனி என்னும் தோட்டங்களை வைத்துக் கொள்வோம். கர்த்தர் தாமே நம்மை பலப்படுத்துவாராக. தொடர்புக்கு 9244214421 மற்றும் 9244314431 கிருபையுள்ள வார்த்தை தபால் பெட்டி எண் 15 அரசரடி மதுரை 625 0106